சார் திமுக எம்எல்ஏ செஞ்சி மஸ்தான் ராம அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறதுக்கு நிதி உதவி செஞ்சிருக்காரு திமுக கொடுத்திருக்காரு ஒரு சாஃப்ட் கோர் இந்துத்துவ முகத்தை காட்டுதா திமுக இல்லனா மத நல்லிணக்கத்தை காட்டுகிறது இந்துத்துவ மத நல்லிணக்கத்தை அனைவரும் ஒன்று என்ற முறையில நாங்கள் அதற்கு உதவி செய்திருக்கிறோம் அவ்வளவுதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்படுற ராமர் கோயிலுக்கு சார் நாங்க மத நல்லிணக்கம் அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கும் ஒரே எல்லாரும் சமம் எல்லாரும் வேணுங்கிற சொல்ற இயக்கம் நாங்க பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அது சொல்ற இயக்கம் இல்லை இது நாங்க இது அவர் கொடுத்துருக்கிறாருன்னா எல்லா மக்களும் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோம் அதான் சார் அதிமுக இடிக்க ஆள் அனுப்பிச்சு திமுக ராமர் கோயில் கட்டுவதற்கு நிதி கொடுக்குறாரு திமுகன்ற ஒரு திருத்தம் அஸ்தான் கொடுத்துருக்காரு ஒரு லோக்கல் நீங்க அந்த க்வெஸ்சன் அவர் கேட்கணும் அவர் உங்களுக்கு கிளியரா கொடுப்பார் ஏன் கொடுத்தோம் அந்த செஞ்சி தொகுதியில எல்லா இந்து கோயிலுக்கும் அவர் போவார் அவர் எல்லா கோவில்லையும் இந்து கோவில் நடக்கிற நிகழ்ச்சியிலையும் கலந்துக்குவார் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் அது அந்த முறையில் அவர் அனுப்பிச்சிருக்கார் இது திமுக சார்புன்னு எப்படி சொல்ல முடியும் அது அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு திமுக தலைமை ஏங்க ஏங்க அதுக்கு போய் கொடுக்கறதுக்கு பணம் கூட கொடுக்காது அவர் சொந்த பணத்தை கொடுக்குறாரு அதை போய் கோயிலுக்கு அவர் பணம் கொடுக்குறாரு மற்ற கோயிலுக்கு கொடுக்கறது பற்றி இல்ல இந்த ராமர் கோயில் ஒரு சர்ச்சை ஏன் அதுல என்ன இருக்கு அதுலாம் ராமர் கோயில் ஒண்ணு சர்ச்சை வேற ஏதாவது இருக்கா வேற பாஜக தொடர்ச்சியா இந்து விரோதி ராமர் கோயில் சர்ச்சை இல்ல உங்களுக்கு குத்த பாக்குறாங்க அது தயவுசெய்து ஒண்ணு புரிஞ்சுங்க இந்துக்கள் ராமர் எங்களுக்கு பிரச்சனையே இல்ல யூ டோன்ட் புட் தட் க்வெஸ்சன் வி ஆர் நாட் அகைன்ஸ்ட் ராம் ஒன்லி டெமாலிஷன் அந்த மசீது பற்றி தான் வி ஆர் கன்சர்ன்ட் வி ஆர் ரேஸ்ட் அவர் வாய்ஸ் டெஃபினட் வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் ராம் இன்ஃபேக்ட் மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் ராமன் ஐ ஆல்ரெடி ஆன்சர் சோ மெனி க்வெஸ்சன்ஸ் தட் ஆஸ்பெக்ட் இல்லை நாங்கள் ராமருக்கு விரோதமாக தான் பேர் எதுக்கு ராமர் என் கட்சிக்கு எத்தனை பேர் ராமர் பேர் வச்சுருக்காங்க ராமசாமி இருக்கான் குப்சாமி இருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா அது தலைவரே ராமசாமி தான் பாஜக ராமருக்கே சாமி இவே ராமசாமி தம்பி வேலு கையில இருக்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேலு என்ன அவர் மட்டும்தான் எடுக்கணுமா நாங்க எடுக்க கூடாதா நாங்க என்ன வேல் வச்சிருக்கிறவங்க பூரா என்ன முருகனை கும்பிடுறாங்க வேல் வச்சிருக்கிறவங்க நான் சொல்றேன் அறுபடை வீடுகளில் அஞ்சு படை வீடு நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம் அது இல்லை செந்தூரில் அவங்க பிஜேபி நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கிறோம் சார் வேற ஏதாவது குடத்தில் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம் ஆக அறுபடை வீடு முருகர் வீடு வீட்டில் ஐந்து படை வீடுகளில் திமுக தான் ஜெயிச்சிருக்கோம் சரி அந்த அதே பிஜேபி கொஞ்சம் இருங்க தம்பி கொஞ்சம் அதே பிஜேபி ஏன் இந்துத்துவம் மட்டும் சொல்கிறாங்க வேற ஏதாவது சொல்லி இந்த நாட்டுக்கு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இதை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதானா எங்களை வீழ்த்துறதுக்கு ஏதோ ஒரு அஸ்திரத்தை போடுறாங்க நாங்கள் அதில் மாட்ட மாட்டோம் உறுதியா அதான் சார் இப்ப அண்ணாவோ பெரியாரோ யாருமே நாங்க இந்து அப்படின்னு சொல்லல ஆனா திமுக தலைவர் எங்க கட்சியில 90% இந்து இருக்கிறாங்க நாங்க இந்துக்களுக்காக தான் வேலை செய்யறோம் அப்ப இருக்கும்போது அண்ணா பெரியவங்கெல்லாம் அவரு ஐயா அண்ணா இருக்கிற காலத்துல வந்து இந்த பிரச்சனையே வரல இந்த பிரச்சனை வந்து திமுக விரோதின்னு கொண்டு வர்றதுனால தான் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு இல்லைன்னா அப்பயே சொல்லியிருப்பாங்க அது ஒண்ணும் அது கூட சட்டமன்றத்துக்கு ஒரு தேர்தலுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிஜேபி கையில தூக்கி பேசுறது தவிர அது வந்து அவர் சொன்ன மாதிரி முன்னெல்லாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே கிடையாது இப்போ கம்யூனெல்லாம் அவங்க பேசுறாங்க ஸோ அது உங்களுக்கு அப்பேரண்டாக தெரியுது வேற ஒன்றும் இல்லை சார் இந்த 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு உள்ள ஒதுக்கீடு கொடுத்துருக்கிறது வந்து அவசர கதியில அது செய்யப்பட்டதா ஒரு உறுதியா தேர்தலுக்காக செய்யப்பட்டிருக்காங்க எது தேர்தலுக்காக தான் அதை அவங்க அறிவிச்சிருக்காங்க தேர்தலுக்காக தான் அறிவிச்சிருக்காங்க ஏன்னா நாங்கள் விக்கிரவாண்டி தேர்தலில் எங்கள் தலைவர் சொன்னார் அப்போ அவங்க அதை எதிர்த்து பண்ணாங்க பேசினாங்க ஆனால் இப்போ அவங்க அதுக்காக பண்ண அவசர அவசரமாக பண்ணாங்க அது தேர்தலுக்காக தான் அவங்களுக்கு வாக்குக்காக தான் பண்ணுறாங்க அது அதுதான் அது என்னன்னு எல்லாம் தலைவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி
தலைவர் வந்து என்ன திட்டங்கள் வச்சிருக்காரு அவர் தேர்தல் அறிக்கையில சொல்ல போறாங்க நாங்க இருக்கலாம்னா எங்களுக்கே தெரியாது அவரு தலைவர் தான் அதை அறிவிப்பாரு அவர் அறிவிக்கிறது முந்தி நாங்க எப்படி சொல்ல முடியாது அதை சொல்ல முடியாதுல்ல தேர்தல் அறிக்கையும் வரவருக்கு தேர்தல் அறிக்கையில் அப்படி இருக்குமானால் தேர்தல் அறிக்கையில் நிச்சயமா அதை இடம்பெறும் திமுக தேர்தல் அறிக்கையில் அதெல்லாம் நீங்க பயப்படவே வேணாம் உங்களுக்கு கொரோனா வராது அதுக்கு நான் பாதுகாப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 370 ஏக்கர் பரப்பளவு இந்த மாநாடு நடத்துகிற இடம் இப்போ நம்ம அதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது 70-80 ஏக்கர் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம் பாக்கி இடம்லாம் பார்க்கிங் பிளேஸு பார்க்கிங் பிளேஸ்னால் அதுக்கு தனியாக 300 ஏக்கர் வச்சுருக்கு அதுக்கு தேவையில்லை நிறைய இடம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் எல்லாம் இடைவெளி விட்டு நடத்துவோம் அதில் ஒரு பிரச்சனையும் வராது திருச்சியில் மாநில மாநாடு நடந்ததுக்கு பிறகு எப்பயுமே ஒரு மாற்றம் திமுகவுக்கு ஏற்பட்டுக்கிட்டு வருது ஸோ இந்த முறை மாநில மாநாடு நடக்காம பொதுக்கூட்டம் அப்படிங்கிற மாதிரி நடக்குது இல்லை மாநாடு ஒத்த பொதுக்கூட்டம் ரெண்டு மாநாடுன்னு அறிவிச்சு 2 லட்சம் பேரை கூப்பிடுறோம் இது மாநாடு எங்க செயல்வீரர்கள் கூட்டம்னு அறிவிச்சு 2 லட்சம் பேரை கூப்பிடுறோம் இல்ல செயல்வர் திமுக மட்டும் கலந்துகிற கூட்டம்னால அது திமுக மட்டும் அதிக அளவுல கூட்டம் கூட கூடாது பல்வேறு அறிவிப்புகள் தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களெல்லாம் நடந்த கூட்டத்தில் என்ன மாதிரி நடந்ததோ அதே மாதிரி அதே மாதிரி தான் நடக்கும் அவர்கள் மீறி இருந்தாலும் நாங்கள் மீற மாட்டோம் இல்ல இல்ல நீங்க ஏற்கனவே முதலமைச்சர் போய் எல்லா ஊர்லயும் கலந்துகிட்டாரு முதலமைச்சர் அப்போ கூட்டம் அவங்க நல்லா தான் கூட்டு கூட்டாங்க அது ரொம்ப நெருக்கமாக தான் இருந்தது இது என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவிற்கு என்னென்ன இப்போ எல்லா வசதிகளும் வந்திருக்கு இப்போ மாஸ்க் இருக்குது கை கால் சானிடரி மிஷினரிஸ் இருக்குது கை கால் தடவுறதுக்கு எல்லாம் அதெல்லாம் கொடுப்போம் எல்லாம் செய்வோம் நீங்கள் பயப்பட வேணாம் எங்கள் மாநாட்டுக்கு தைரியமாக நீங்கள் வரலாம் உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் எங்களுக்கு கொடுக்குறோம் 80 வயதானவங்கள் விருப்பப்பட்டால் ஓட்டு போடலாம் போஸ்டல் ஓட்டு போடலாம்னு சொல்றாங்க அந்த 80 வயது இருக்கிறவங்கள யார் ஐடென்டிஃபை பண்றது அவங்க லிஸ்ட்டை ஒன்று முதல் அவங்க கொடுக்கணும் இந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் போய் கேன்வாஸ் பண்ணுறது சரியாக இருக்கும் எந்த 80 வயசு போஸ்டல் ஓட்டில் போடுறாங்க எந்த 80 வயசு நேராக போடுறாங்கிறது தெரியாது தேர்தல் அலுவலர் போகிறார் அவர் போய் கொடுக்குறாரு 3 நாள் கழித்து போய் திருப்பி வாங்குறாரு என்ன வாங்குறாரு யார் வர்றார் கூட எங்களை பிஎல்ஏ 2 எங்களை அழைச்சிட்டும் போகல அதனால தான் கேஸ் போயிருக்கோம் மார்ச் 7ஆம் தேதி கழகத் தலைவர் தளபதி அவர்கள் திருச்சியில் நடைபெறுகின்ற மாநாட்டுக்கு ஒட்ட பொதுக்கூட்டத்தில் வர கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழகம் எவ்வாறு முன்னேறுவது என்ற திட்டத்தை வெளியிட இருக்கிறார்கள் அதை பல்வேறு அறிஞர் பெருமக்களோடு மக்களோடு கலந்து பேசி எது தேவை என்பதை அறிந்து இந்த நாட்டு மக்கள் 10 ஆண்டு காலத்தில் துல்லியமாக என்ன செய்ய போகிறோம் என்பதை அறிவிக்க இருக்கிறார்கள் இப்போ எப்படி அதை துல்லியமானு சொன்னால் 10 வருஷமாக அதிமுக ஆட்சி நடந்து அந்த ஆட்சியில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்கிற நிலை வந்த பிறகு இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த துறையில் என்னென்ன சாதிக்க இருக்கிறோம் என்ன செய்ய போகிறோம் என்பதை தளபதி கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள் 7ஆம் தேதி 7ஆம் தேதி அறிவித்த பிறகு அந்த 7ஆம் தேதி அந்த கூட்டத்தில் டெல்டா மாவட்டங்கள் முழுமையாக அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து எங்களுடைய செயல் வீரர்கள் அனைவர்களும் வர இருக்கிறார்கள் இந்த கிட்டத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் பேர் கூடுவார்கள் என்று கருதுகிறோம் எனவே அந்த கூட்டத்தில் தலைவர் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள் வேற ஏதாவது சொல்லுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிருச்சு இப்போ அந்த சீட் ஷேரிங்கில் என்ன நிலவரம் பேசிக்கிட்டு இருக்கேன் சார் நேற்று வந்து IUML-க்கும் தமிழ் தாமமுகாவுக்கும் உள்ள சீட்டு முடிஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து நேற்று வந்து மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து பேசிட்டு போயிருக்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கு காலையில் CPI CPM வந்து பேசிட்டு போயிருக்கிறாங்க இப்போ சாயந்தரம் 5 மணிக்கு காங்கிரஸ் வர இருக்கிறார்கள் அவர்களோடு பேச இருக்கிறோம் இப்படி தொடர்ந்து அது ப்ராசஸிங்கில் இருக்குது
சார் இந்த திமுகவுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு அதிருப்தியில இருக்காங்க ஏன்னா கேட்கிற சீட்ஸை வந்து கொடுக்கறது இல்ல அது ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு திமுக தரப்புல வந்து ஒரு பார்கெயின் ஹார்டா பார்கெயின் பண்றாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு கமிட்டியோட பேசிட்டு போய் திருப்பி பேச போறோம்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒன்னும் அதிருப்தியா இருக்கிற மாதிரி எங்க கிட்ட நேரா பேசும்போது யாரும் ஒன்னும் அவளை சொல்லல. அவங்க கேக்குறது அவங்களுடைய விருப்பம். அது இருக்கிற நிலைமைக்கு தகுந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்குது. திமுகவில் வந்து ஒரு 6-7 கூட்டணி கட்சிகள் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பேசிகிட்ருக்குறோம். ஆனால் யாரும் அதிருப்தியாலாம் இல்லை. வெளியில் எப்படியாவது அதிருப்தி ஆக்கணுங்கிறதுக்கு பார்க்குறாங்களே தவிர அதிருப்தியாக இல்லை. அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. தலைவரும் அவங்களும் அந்த கட்சி தலைவரும் எங்க தலைவரும் உட்கார்ந்து பேசி அது ஒரு இறுதி முடிவு எடுப்பாங்க. அது என்னன்னு அவரு அவங்க விருப்பம், அது அது நான் அதை சொல்ல முடியாது. இல்ல தலைவர் தான் முடிவு பண்ணுவோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியே பிரதமர் வேட்பாளர் மு க ஸ்டாலின் அறிவிச்சாரு. 2021 சட்டசபை தேர்தலில் வந்து ராகுல் காந்தி சுற்றுப்பயணத்தில் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர்னு தெளிவாக இதுவரையும் சொல்லலை. ஸோ இதுக்கு என்ன சார் இருக்கும்? ஏற்கனவே சொல்லிட்டார் முதல்ல. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து அவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் எங்களுடைய கூட்டணி கட்சியிலும் முதலமைச்சர் வேட்பாளர் தளபதி அவர்கள் தான் அவர் ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லியிருக்கார். பேசியிருக்காங்க, தலைவரோட பேசியிருக்கிறாங்க, இங்கே எங்களோடையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் முத முத உட்காந்து சிட்டிங்கே இப்போ தான் வராங்க. அவங்க என்ன கேட்குறாங்க என்னங்கிறது இப்போ தான் தெரியும். அவன் அதுக்கு அதான் கூடுதல் சீட்ஸ் கொடுக்கப்படுமா இல்லை குறைவாக கொடுக்கப்படுமா அப்படி அது ஏங்க அது கேட்குறத பொறுத்து நாங்கள் இவங்க தலைவர் கொடுக்கறத பொறுத்து. இப்போ முதல் இருந்ததை விட போன தடவை 40 சீட்டு கொடுக்கும்போது கூட்டணி கட்சிகள் கம்மி. இப்போது கூட்டணி கட்சிகள் கூடுதலாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தலைவர் தான் முடிவு பண்ணணும். அவங்க கேட்குறத பொறுத்து தலைவர் கழக தலைவர் அவர்கள் முடிவு செய்வார். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஒரு நாள் ரெண்டு நாளில் எல்லாமே அமைக்கப்புள்ள செட்டில் ஆகிடும். 2019 இல்லையா எப்பவுமே ஒரே கட்டத்தில் எந்த கட்சியில் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. மத்தியில் இருந்து உள்துறை அமைச்சர் வந்து 3 மணி நேரம் 12 மணி நைட்டு 12 மணி வரைக்கும் பேசுகிறார். அதே 8 இப்போ இதே 8 எப்படி சார் 8 அப்படிலாம் இல்லை. அப்பவும் நடந்தது சார். ஒரு தடவை இல்லை 3 தடவை 4 தடவை பேசி பேசி தான் சார் முடிவு பண்ணுவாங்க. எப்படி எடுத்தோன்னா அவங்க கேட்கறது அவங்க கொடுக்கறது எப்படி முடிவு பண்ண முடியும்? பேசி தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த வாட்டி திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுறதா இருக்கு சார்? அது தலைவர் தான். தலைவர் பொதுவாக வந்து தகவல்கள் இல்லை ஒரு 180 தொகுதிகள் கிட்ட வந்து திமுக தனிச்சு போட்டியிடணும், அதனால தான் இந்த இழுபறி அப்படின்னு சொல்றாங்க. அதோட இல்லை அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எங்களுக்கு இட்ட பணி வந்து தோழ மிகச்சிகளோட பேச சொன்னது. நாங்கள் தோழ மிகச்சிகளோட பேசியிருக்கோம். நேற்று வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஐஎம்எல்லையும் இதுலேயும் பேசியிருக்கோம். எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டோம். இப்போ காங்கிரஸோட பேச போகிறோம். நாளை காலையில் கொங்குவோட பேச போகிறோம். எல்லாம் கிட்டத்தட்ட நெருக்கி கொண்டு வந்துட்டோம். இன்னும் இன்னும் ஒரு சிட்டிக்கு 2 சிட்டிகளும் எல்லாமே அமைக்கபுல்லாக செட்டில் ஆகிடும். சார் அதே கேள்விதான் வேறு கோணத்தில் உதயசிரி எத்தனை சின்ன உதயசிரி சின்ன எத்தனை தொகுதியில் போட்டிடும்? அதுக்கு பெரும்பகுதி பெரிய அளவில் போட்டிடுவோம். அதில் ஒன்றும் குறைச்சலாம் இருக்காது. அது ஏங்க 200 மேலே ஏங்க இதெல்லாம் நடக்கிறதாங்க. பெருமளவில் போட்டியிடும் சார். கூட்டணியோட பேசிட்டு இருக்கிறேன். கூட்டணி முடிஞ்சதானே எத்தனை தொகுதின்னு நமக்கு தெரியும். கூட்டணி முடிஞ்சாதானே 6-7 கட்சியோட பேசிட்டு இருக்கேன் சார். 7 கட்சியோட பேசிட்டு இருக்கும்போது அது முடிஞ்சு அவங்க கூட அமைக்கப்பெல்லாம் செட்டில் ஆனாதானே எவ்வளோ தெரியும். அது அவங்க விருப்பம். இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து விடுதலை சிட்டியில் ஒரு சின்ன உதவி சொல்லி நின்றாங்க. இப்போ இந்த தடவை என்ன செய்கிறாங்க, ஒரு நாங்கள் எங்கள் சொந்த சின்னத்தில் போட்டிடுறோன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க.
அது தலைவரோட பேசிக்குவாங்க அதெல்லாம். அது வந்து கூட்டணி கட்சிகள் வந்து உதயசூரியன் சின்னத்துல நிக்க சொல்லி திமுக கட்டாயப்படுத்துகிறதா? ஏங்க நாங்கள் போய் நீங்கள் என்ன ஒரு புது சின்னம் வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் பரப்புரை பண்ணி அந்த ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறத காட்டி இது அறிமுகமானப்பட்ட சின்னம் நீங்கள் நிற்கணுங்கிறது அவங்களும் விருப்பப்படுறாங்க இவங்களும் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அது எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு எங்களுக்கு உள்ள பிரச்சனை. அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்போ அதில்? ஏங்க இல்லை இந்த கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு அதிருப்தி நிலவுது அப்படின்றது தான் பொதுவான கருத்தாக இருக்கு. நீங்கள் நீங்கள் தான் இப்போ இப்போ தான் நீங்கள் கேட்டு தான் இல்லை கூட்டணி வெளியேறிச்சா சார் பிரச்சனைனால தான் ஐஜக கூட்டணி வெளியேறிதா? என்னன்னா திமுகவுடைய அணுகுமுறை வந்து ரொம்ப ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடோடு அவங்க அணுகிறாங்க. நாங்கள் சொல்றது தான் நீங்கள்லாம் கேட்கணும், காங்கிரஸ் கட்சியோட பிக் பிரதர் ஆட்டிடியூட் செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? சுமூகமா பேசினாதான் சார் எல்லாம் செட்டில் ஆகும். நாங்க ஒன்றும் அது மாதிரி இல்லை. நாங்க இப்ப உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சி இறந்து போயிட்டாங்க அவங்க ஜெயலலிதா அவங்கள பத்தி சொல்ல வரல. கூட்டணி கட்சி பேசிட்டு இருக்கும் போதே அவங்க தொகுதி அறிவிச்சிட்டாங்க, மிச்ச தொகுதி இருக்கு நீ எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. அது மாதிரியா நாங்கள் பேசுகிறோம்? அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறோம். நாங்கள் எப்படி பிக் பிரதர் ஆட்டிடியூட் எப்படி இருக்கா எங்களுக்கு? அது மாதிரி ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அது இப்போ 18+ இது வந்து அந்த சேனலில் வந்தது. அது நான் தெரியும், அதெல்லாம் ஊர்ஜிதப்பட்ட செய்தி அல்ல சார். பணம் கட்டுறவங்கள போட்டிடுங்கிறதுக்காக தானங்க பணமே கட்டிருக்காங்க. எப்படி சார் அது? ஏங்க தலைவர் முடிவு சொல்லப்படுது எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? வேற கவு கூட்டத்தை பத்தி ஏதாவது கேளுங்க. திருச்சியை பத்தி ஏங்க அது உங்க கற்பனை. இப்போ இறுதி முடிஞ்சிடும். இப்போ வந்து இன்னும் 2 நாளைக்குள்ள அது தோழமை கட்சிகளோட பேச்சுவார்த்தை முடிஞ்சவுடனே 7ஆம் தேதி இன்றைக்கி தலைவர் கூட்டம் பேசிட்டு வந்த உடனே 8ஆம் தேதி 9ஆம் தேதி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்ங்கிற நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்து இப்போ அதுக்கப்புறம் கன்வீனியன்ட்டை பார்த்து தலைவர் அறிவிப்பாங்க எப்பன்னு சொல்லி. தேர்தலுக்கு நாமினேஷன் குறுகிய நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே சரியான வேட்பாளர் தேர்வு செய்ய முடியும் நினைக்கிறீங்களா சார்? ஏற்கனவே இது நான் லாங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க சார். இப்போ இல்லை இதெல்லாம் பண்ணிக்குவாங்க சார். எல்லாம் நீங்கள் எங்களே கேட்குறீங்க. காங்கிரஸ் கட்சி அறிவித்து கடைசி நாள் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பாங்க, அவங்களெல்லாம் கேட்க முடியுறீங்க எங்களை வந்து கேட்குறீங்க? அப்புறம் இப்போ ராகுல் காந்தி சொல்லணும் எங்ககிட்ட கேட்குறீங்க, நீங்கள் அவங்ககிட்டலாம் கேட்கல சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே அமைக்கபுளாக செட்டிலாக இருக்குது, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசை சார், கேட்பாங்க, கேட்க தான் செய்வாங்க. கேட்குறவங்க நாம் கேட்க வேணாம்னு சொல்ல முடியுமா? கேட்குறது எங்களுக்கு என்ன இயலுமோ அதுதானே கொடுக்க முடியும். அது மாதிரி தான் எல்லாம் சுகமாக தான் பேசிக்கிட்டு இருக்கான். கூட்டணி ஸ்மூத் சேலிங் இருக்குது, அதில் தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஏன் போன தடவை அப்படி தானே 1 மாதம் கழிச்சு தானே கொடுத்தாங்க? நாங்களால எதிர்கட்சி 10 வருஷம் ஒன்றும் இல்லை, இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கே தெரியல எந்த தேதி வருதுன்னு. அவரே தடால் போடாலன்னு உடனுக்குடன்லாம் ஜிஓசி பண்ணிட்டு கிடக்கிறாரு. அதில் 20 நாள் 25 நாள் ஆனால் என்ன சார் அது? ஏற்கனவே அப்படி தானே நடைமுறையில் இருக்குது, போன தடவை அப்படி தானே நடந்தது. வணக்கம். நன்றி.